Daddy. Here we go. One, two, three. முடிச்சுது இல்லப்பு சிட்டு பேர்ட் ஷோ முடிச்சுட்டு அடுத்ததுக்கு அது மொக்க போட்டுருச்சு. Hi, வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா என்னோட சண்டே vlog தான் பார்க்க போறீங்க. சோ நாங்க வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெனிசன்ஸ் ஃபெஸ்டிவல்னு ஒன்னு இருக்குது. சோ அதுக்கு கிளம்பறதுக்காக அவசர அவசரமா நான் வந்து மஷ்ரூம் ரைஸ் வந்து பண்ணிட்டு அதுதான் லஞ்ச் முடிச்சிட்டு போயிட்டா அப்புறம் ஃப்ரீயா விளையாடலாம்னு சொல்லிட்டு நான் கடகடன் ரெடி பண்ணங்க. So already boil panna rice vandu mushroom peas garlic அப்புறம் red chili flakes salt pepper இதெல்லாம் போட்டு சால்ட் பண்ணிட்டு ரைஸையும் போட்டு இது பண்ணா ரெடி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அத்தியாங்க அப்பா எல்லாம் சேர்ந்து நாங்கள் பார்க் போக போகிறோம். ஸோ லஞ்செல்லாம் முடிச்சுட்டு தான் நாங்கள் கிளம்புறோம். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:30 ஆகிடுச்சு. ஸோ போயிட்டு ஒரு 6:30 வரைக்கும் அங்கே இருந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வரதா தான் பிளான் இப்போதைக்கு. இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்? இப்போ பார்க் போகுங்க ரைட் நவ் போங்க அப்படின்னு சொல்லி மேடம் ஆர்டர் போட்டாங்க. சரி நம்ம போயிடலாம். ஸோ இப்போ நம்ம கார் பார்க் பண்ணிட்டு இப்போ நம்ம உள்ளே போகிறோம் ரெனிசன்ஸ் ஃபெஸ்டிவலுக்கு. உள்ள வந்தாச்சு. இந்த பேர்ட் பேர் தான் இந்தியன் காண்டர். இதுதான் வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃப்ளைங் பேர்டு. இது வந்து இந்த பேர்ட் ஷோ வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த ஷோக்கு தான் போய் இதை பார்த்து முடிச்சுட்டு தான் மற்றதுக்கெலாம் வந்து போய் பார்க்கலான்னு இருக்கோம். ஷோ முடிச்சுது இல்லப்பு சிட்டு பேர்ட் ஷோ முடிச்சுட்டு அடுத்ததுக்கு அது மொக்க போட்டுருச்சு. அடுத்தது நாம் போக போகிறோம். இந்த ஃபெஸ்டிவல் பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த காலத்து தீமு. வேணும்னா நமக்கு எல்ஃபியர்ஸ்லாம் இங்கே கிடைக்கும். அதெல்லாம் வாங்கி நம்ம காதில் மாட்டிட்டு அந்த காலத்து ட்ரெஸ் அப்லாம் பண்ணிவிட்டு நாம் வந்து ஃபேண்டசி வேர்ல்டில் இருக்க மாதிரி எல்லாம் போகலாம். அங்கே பாரு ரெண்டு பேர் வராங்க ஜேர்டியா. அடுத்து நாம ஃபயர் ஷோ பார்க்க போறோம். அந்த காலத்து தீம்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து பிக்சர்ஸும் எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மெஷின் கிடையாது, எல்லாமே கையிலையே புஷ் பண்ணாங்க. எப்படி தான் இவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த் இவங்களுக்கு இருக்குன்னு தெரியல. அடுத்து நாங்கள் போனது நம்ம இந்த டிராகன் ரைட் தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு வந்து புஷ் பண்ணி விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் அந்த ரோப் வந்து கொடுத்துருவாங்க. நாம் வந்து அதை வந்து இழுக்கணும். க்ராஸாக வந்து அந்த ரோப் இழுத்தோம்னா நாமளே வந்து விளாண்டுக்கலாம். இப்போ நம்ம கிங்கோட கேம்ஸ் பார்க்க போகிறோம். கேம் ஆஃப் த்ரோன்ஸ்
டர்னி பிரிட்ஜ். ஸோ வாங்க வேகமாக போய் பார்க்கலாம். நாங்க வாங்கினது பார்த்தீங்கன்னா சாக்லேட் பனானா அப்புறம் வந்து ஃப்ரைட் ப்ரவுன். இதை சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்ப போகிறோம். நாத்தியா வந்ததுக்கு ஞாபகார்த்தமா அந்த எல்லாரோட வேரியர்ஸ் ஃபேஸ்லயும் வந்து முகத்தை வச்சு வச்சு போட்டோ எடுத்தாச்சு அப்பா பொண்ணு. எல்லா இதுலேயும் முகத்தை வச்சு எடுக்கணுமா? நீங்கள் எடுத்தாச்சு எடுத்தாச்சு அப்பாவும் பொண்ணும் எல்லா இதுலேயும் நின்று எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா செல்ஃபி ஸ்பாட்னு சொல்லி தனியாக ஒரு இடம் இருந்தது. ஸோ நாம் அங்கே வந்து உட்காந்துட்டு அந்த த்ரோனில் உட்காந்துட்டு பிக்சர்ஸ்லாம் வந்து எடுத்துக்கலாம். நாம் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கு. போடுத தலையில அப்படியே வச்சுக்கா. இப்ப நில்லு. ஓகே வாங்க ஸ்பாட் அங்க ஃப்ரீயா நம்ம பிக்சர்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்து ஷாப்பிங் டைம். நான் பார்த்தீங்கன்னா பேதிங் கிறிஸ்டல்லாம் வச்சுருந்தாங்க. குக்கும்பரில் மெலன் இந்த மாதிரி நிறையா ஃப்ளேவர்ஸ் இருந்தது. அண்ட் பக்கத்துலேயே வந்து நிறையா ஃப்ளேவர்ஸ் ஆஃப் ஊதுபத்தி அப்புறம் வந்து அந்த ஸ்டிக்ஸ்லாம் வந்து ஹோல்டர் பண்ணுறதும் இருந்தது. ஹோல்ட் பண்ணி வைக்கிறதும் அவ்வளோதாங்க. வீட்டுக்கு அடுத்து போக போகிறோம். அத்யாவுக்கு இது பிடிச்சதா? அம்முக்கு பிடிச்சதா? அம்முக்கு ஃபன்னாக இருந்ததா? எல்லாமே பிடிச்சதா? ஸோ எல்லாமே பிடிச்சது. அடுத்து நம்ம வீட்டுக்கு போக போகிறோம். போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. சோ வீட்டுக்கு வந்து என்ன சர்ப்ரைஸ்னா பப்ளிக்ஸ்ல ஃப்ரீயா வந்து ஈஸ்டருக்கு வந்து பீஸ் லில்லி கொடுத்தாங்க. பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசு இது. பார்த்திங்கன்னா $9 வர் பீஸ் லில்லி இது ஃப்ரீயாக வந்து கொடுத்தாங்க. ஸோ இந்த ஈஸ்டருக்கு ஃப்ரீயாக எங்களுக்கு ஒரு பிளான்ட் கிடச்சிது. இதை பத்திரமாக நான் காப்பாற்றணும். அதுதான் என்னோடய அடுத்த வேலை. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாத்துக்கும் தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர்.
இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் எபிசோடில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். Come back to me.